வணக்கம். பாசவன் செய்திகள். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரியில் சுகாதார சீர்கேடு நிலவி வருகிறது. இதனால் இங்கு வரும் நோயாளிகள் தொற்றுநோய் பயத்தில் உள்ளனர். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு தூய்மை இந்தியா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையின் அருகில் உள்ள கடைகளில் சுத்தமான குடிநீர் இல்லாத நிலையில் காலாவதியான தண்ணீர் கேன்களும் தடைபட்டுள்ள பிளாஸ்டிக் கவரில் உணவுப் பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர். நோயாளிகளை மீண்டும் நோயாளிகளாக ஆக்கும் நிலையே தொடர்கிறது. தமிழக அரசு சுகாதாரத்துறை அலுவலர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நோயாளிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஃபாஸ்ட் செவன் நியூஸ் செய்திகளுக்காக திருவண்ணாமலையிலிருந்து எமது செய்தியாளர் மூர்த்தி.